ஹாய் கேஎஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக். நான் தான் உங்கள் கிச்சா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2023 ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அண்ட் அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் தான் உங்கள் அருள்மிகு கிச்சா ஸ்கின்னி ஜோதிடர். மீன ராசி அன்பர்களே, ஐயோ மீனும் சொல்லிட்டேனே, ஓ மேஷம் தானே வரும். அட இல்லைங்க, நான் கரெக்டாக தான் சொன்னேன். நம்ம இப்போ மீன ராசி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகலாம். சரி வாங்க. மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் மிக அருமையாக அமையும்னு நம்புகிறேன். மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கிறதுக்கான யோகமும் வீடு கட்டுறதுக்கான யோகமும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் மிக அமோகமாக அமையும். 7வது இடத்துல சனியும் 8வது இடத்துல குருவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் மிக மிக நல்ல வருஷமாக அமையும். ஆட இப்படி தான் சொல்லணும், எனக்கும் ஆசை தாங்க, என்ன பண்ணுறது, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அதுக்காக மனசை தளர விட்டுறாதீங்க. இந்த வருஷத்தை தாண்டிட்டீங்க, நீங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடலாங்க. ஆமாம், வருடத்தோட அடுத்த பாதி அதாவது டிசம்பர் கடைசி நாளில் வந்து உங்களுக்கு நல்லது காத்துட்டு இருக்குங்க. ஏன்னா 7வது இடத்துல சந்திரன் 8வது இடத்துக்கு நகர்றாரு. அதனால நீங்கள் அடுத்த வருஷத்தோட கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை சூரிய ஒளி போட பிரகாசமாக அமையும். அடுத்த நேயர்களுக்கான ராசி பலனை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.